வணக்கம் ஸ்மைல் ப்ளேஸ் தமிழ் நண்பர்களே போன வீடியோல நம்ம அடிப்படை உரிமைகள்னா என்ன அப்படின்னு ஒரு பார்த்தோம் இந்த வீடியோல என்ன பார்க்க அடிப்படை உரிமைகள்ல வர ஆர்டிகல் பன்னெண்டு மற்றும் பதிமூணு தான் இது ரைட்ஸ் கிடையாது ஆர்டிகல் பதினால இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆனா நாங்க அடிப்படை உரிமைகள்னா ஆர்டிகல் பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம் அதாவது ஒரு சில ஆர்டிகல் எல்லாம் எக்ஸாக்டா பண்டமெண்டல் ரைட்ஸா இருக்காது ரைட்ஸ் சார்ந்த சில சட்டங்கள் இருக்கும் அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஆர்டிகல் பன்னெண்டு மற்றும் பதிமூணு தான் பார்க்க போறோம் ஏற்கனவே அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் பிளீஸ் தமிழ் யூடியூப் சேனல் உங்கள் அறிவுக்கு விருந்து அறியாமைக்கு மருந்து ப்ளீஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் த்ரீல வர ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஆர்டிகல் பன்னெண்டு இந்த ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா டெபினேஷன் அதாவது இதுல ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு டெபினேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் அப்படின்னு நீங்க மாநில அரசு நினைச்சுக்க கூடாது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் பன்னெண்டு படி ஸ்டேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் ரெண்டாவது சட்டமன்றம் அப்புறம் மாநில அரசு மூணாவது லோக்கல் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு புரியுது அது என்ன லோக்கல் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு தானே கேக்குறீங்க அதாவது லோக்கல் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி பஞ்சாயத் டிஸ்ட்ரிக்ட் போர்டு இந்த மாதிரி நிறைய வருவாங்க இது தவிர அதர் அத்தாரிட்டிஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கவர்மெண்ட் அந்த அமைப்பை ஏதோ ஒரு கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் உருவாக்கி இருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு சட்டத்தின் மூலமா உருவாக்கி இருப்பாங்க இது சம்பந்தமான பல சிக்கல்கள் எழுந்தப்ப பல கேஸ் மூலியமா கவர்மெண்ட் கூட சேர்ந்து கவர்மெண்ட் மாதிரியே இயங்குற நிறைய நிறுவனம் ஸ்டேட்ல சேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உதாரணமா எலக்ட்ரிசிட்டி போர்டு பாரத் பெட்ரோலியம் ஏர்போர்ட் இதெல்லாம் ஸ்டேட்டுக்கு கீழே சேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷனை தழுவியோ அல்லது எதாவது சட்டத்தின் மூலமோ கொண்டு வர அமைப்புகள்லாம் ஸ்டேட்டுக்கு கீழே கண்டிப்பா சேரும் இப்போ பாத்தீங்கன்னா சிபிஐ செபி நிதி ஆயோக் இந்த மாதிரி அமைப்புகளை கூட அதுக்கு கீழே கொண்டு வந்துடலாம் சோ ஆர்டிகல் டுவெல் படி ஸ்டேட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஆர்டிகல் தேர்ட்டின பார்க்கலாம்

ஸ்டேட்மெண்ட்டே வாய்மொழியா சில நோட்டிபிகேஷன் எல்லாம் கொடுத்திருக்கலாம் இல்லனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது ஜீவோ போட்டிருக்கலாம் இதுல எதுவா இருந்தாலும் அடிப்படை உரிமைக்கு எதிராவோ முரண்பாடாவோ இருந்ததுன்னா செல்லாது அப்படியா அடிப்படை உரிமை அவ்வளவு ஸ்ட்ராங்கானதா அத மாத்தவே முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் மாத்தவே முடியாதுன்னு இல்ல அதாவது ஏதாவது பிரச்சனைனா பார்லிமெண்ட்ல பேசி அதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் ஆனா அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாமே தவிர அந்த அடிப்படை உரிமையோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரே பாதிக்கப்பட்டதுனா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு ஆர்டிகல் தேர்ட்டின் சொல்லுது ஓகே இது செல்லாதுன்னு யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் நீங்க ஹை கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஹை கோர்ட் ஆர்டிகல் டூ அடிப்படையில இது செல்லாது அப்படின்னு சொல்லும் இதுவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டின் படி இது செல்லாது அப்படின்னு உச்ச நீதிமன்றமும் சொல்லும் நன்றி வணக்கம் பிளீஸ் Please smile please smile please smile please smile